வணக்கம். நான் உங்களோட இளங்கோ. நம்ம இப்போ ஏத்தாப்பூர் பகுதியில் இருக்கிற உலகின் மிக உயரமான முருகன் சிலை, உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவில் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே எதுக்குப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. அங்கே மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு பேருந்துக்காக நின்றுட்டுருக்காங்க, வெட்ட வெயில் நின்றுட்டுருக்குறாங்க. இதை போக்குவதற்கு இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிழற்கூடம் இதோ பாருங்கள் கட்டும் பணிகள் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து வந்துருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது நடந்துகிட்ருக்குது. அந்த தொகுதியினுடைய எம்பி இதுக்காக திட்டத்துக்காக 30 லட்சம் ரூபா ஒதுக்கி அரசு சார்பில் தான் அந்த நிழற்கூடையை வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஒரு நல்ல அழகிய வடிவத்தில் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு கிரைனட்னு போட்டு பல விதங்களில் ஒரு நவீன முறையில் இதை வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஆமாம், உண்மையாலுமே இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட நிறைய பேர் வருவாங்க, வயதானவர்கள் வருவாங்க. இவங்க எல்லாமே இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துக்கு காத்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது மரங்கள் கூட கிடையாது, நிழலில் கூட நிற்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிறுத்தம் இந்த நிழல் கூட கட்டி முடித்தாங்கன்னா அழகாக இதில் உட்காந்துக்கிட்டு தங்களுடைய பேருந்து வந்துச்சு அப்படின்னா ஏறி போகிறது வசதியாக இருக்கும். இந்த பேருந்து நிறுத்தம் இல்லாமல் இதற்கு எதிர்புறம் அதாவது ஆத்தூர்லேருந்து சேலம் போகிற பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிறைய பேர் நின்று ஏறி போவாங்க. அங்கேயும் இதே போன்ற ஒரு நிழற்கூடை பெருசாக அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே பக்தர்களுக்கு இது நல்ல ஒரு வசதியாக இருக்கும். வயதானவர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அழகாக அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்துட்டு தங்களுடைய பேருந்து வந்தவுடனே ஊர்களுக்கு செல்ல இது வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை விரிவாக்கமும் அந்த இடத்துல நடந்து வந்துருக்கு. அதாவது இரண்டு புறங்கள்லேயும் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாலை வசதி சாலைகளையும் விரிவாக்கம் வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக செஞ்சிட்ருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய வழி. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பாதை பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பதிவு போட்டோம். தற்பொழுது இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நம்ம இப்போ மறுபடியும் ஒரு பதிவு கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அலங்கார கற்கள் பதித்து ரோடு வழி பாருங்கள் பளபளபளன்னு மின்னிட்டுருக்கு. இது கோயிலுக்கு போகக்கூடிய வழி. இது கோயில் நிர்வாகத்தின் சார்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீர் ஓட மாதிரி கால்வாய்கள் அமைச்சு இந்த அலங்கார கற்களை பதித்து அழகான இந்த அலங்கார கற்கள்லாம் பதித்து இந்த ரோடை வந்து போட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இது போன்ற வசதிகளை கோவில் நிர்வாகமோ அல்லது அந்த பகுதியின் நிர்வாகமோ செஞ்சு கொடுக்கணும். அதுதான் உண்மையாலுமே நல்லது, பக்தர்களுக்கும் இது வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு கோவிலுக்கும் சுற்றுலாவுக்கும் வந்துட்டு போகிற மக்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.